ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, டிநகர் போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இருக்கிற உமர் கையம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட். நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் மம்மி வந்து ரம்ஜானுக்குலாம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் வந்திருக்கேன். அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வா, இவங்களோட லிஃப்ட்லேருந்து மேலே வந்தோன்னே அழகாக வந்து சின்ன சின்ன ஆட்டலாம் பண்ணி வச்சிருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. என் தங்கச்சியோட மனசில் பிசி ஸ்ரீராம்னு நினப்பு, அவங்க மொபைல் எடுத்து எல்லாமே கேப்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும். இவங்களோட இன்டீரியரும் வந்து அந்த காலத்தில் நான் பார்த்த மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குன்னு லைட்டு ஃபீஸ் போன பல்ப் கூட மாற்ற மாதிரி தான் டூ மச்சியா. நான் வந்தோடனே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பயங்கர பசி வேறு. அதுக்கு முன்னாடி ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. இவங்களோட மெனு கார்டில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, ரேட் இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் அப்போ சாப்பிடும்போது அந்த மாஸ்டர்லாம் இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, ரொம்ப நேரமாக ஆகுது, எதனாச்சும் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் காலையில் இந்த கூலிங்கான ஐஸ் வாட்டர் இருந்துச்சு, அந்த தண்ணி தான் ஓப்பன் பண்ணி குடிச்சோன்னு இந்த ரெஸ்டாரண்ட் தண்ணி கூட ரொம்ப சுவையாக இருக்குன்னா அது மிகையான ஒரு விஷயம் தான். என்னடா சொல்லி ஹாஃப் அன் அவர் மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் வரலையே நினச்சி எனக்கு அப்படியே கேரவே ஆயிடுச்சு. என்னடா பண்ணலாம், அப்போ தான் அந்த அண்ணா ஃப்ளைட்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் கொண்டு வந்து வச்சாரு. ரொம்ப பார்க்கவே எம்மையாக இருந்துச்சு. எஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் எவ்வளோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காரு, முட்டை, அந்த சிக்கன் கூட பாருங்க, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அது என் தங்கச்சி சர்வ் பண்ணோன்னா சட்னியை வைமான்னு சொன்னோன்னே, டொமேட்டோ சட்னி அவ்வளோ வச்சோன்னே அது உங்களுக்கு அப்படியே காமிக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம கடைகளில் வாங்குற அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல் இல்லாமல் இது நல்லா இருந்துச்சு. எல்லாம் ராவாகவே அது உங்களுக்கு ஒரு வாயை காமிச்சிட்டு அப்படியே நான் ஒரு வாய் அள்ளி சாப்பிடும்போது அடடா அடடா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அப்படியே மெமரிஸ் எல்லாம் அங்கே போய் நானே சின்ன குழந்தையே அங்கே தவள ஆரம்பிச்சிட்டேன்னா பாருங்களேன். ஓவரா சீன் போடாதா, சோத்த மட்டும் தின்டா, நீங்கள் சொல்கிறது என் காதில் அளவுது. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த அண்ணா திடீர்னு கோபி மஞ்சூரியனை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. வாவ், என்னோட ஃபேவரட்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியனும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். அதுவே எங்களால் சூடு சூடு அவங்க பார்த்தாலே தான் ஆவி பறக்குது. அதை நான் சரிப்பங்காக நான் பிரிச்சுட்டு கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக இருந்தாலும் என் தங்கச்சி எக்ரி வந்து என்ன கடிச்சு வச்சுருப்பா. சரி, நான் அவளுக்கு நான் மீதியை சர்வ் பண்ணிவிட்டு அதையும் அந்த சாப்பாடும் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டபுளாக இருந்துச்சு. மஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியனும் வாங்கி சாப்பிட்டு என்ன புகழாதீங்க தயவு செய்து. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், ஆனால் நான் வந்து ரொம்ப லேட்ன்றனால எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, வேறு எதனாச்சும் ஆர்டர் கொடுக்கலாம்னு பார்த்தா என் தங்கச்சி ஒரே கத்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவன் மவுண்ட் ரோட்டில் இருக்க சங்கம் ஹோட்டலில் போய் நல்லி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் மட்டன். நான் தான் என்ன சொன்னால் சரி போகிற வழியில் இங்கே வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டு வந்தேன். பயங்கர டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா இங்கே வந்து மட்டன் பிரியாணி இல்லைன்ட்டாங்க. அதுக்கு செம்ம காண்டாயிட்டா. அப்படியே அவள் பார்வையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜோதிகா சந்திரமுகியில் நடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் பயந்தே போயிட்டேன். பக்கத்தில் வர ரெண்டு லவர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பார்த்து சைட் அடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் என் தங்கச்சிலாம் முறைக்கதை பார்த்து நான் ரொம்ப காண்டாயிட்டே மன்னிச்சிட்டு இருக்கிற சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸை நீயே சாப்பிட்டு நான் பெருந்தன்மை விட்டு கொடுத்தேன். அங்கே இருக்க தண்ணியில் நான் குடிச்சிட்டு திரும்பி பார்க்கறதுக்கு ஏன் தங்கச்சி ஃப்ளைட்டில் எல்லாம் சுத்தமாக வலிச்சு நக்கிடுச்சு. சரி, ஓகே சொல்லி அந்த பிரியாணியை போடுமானா, பிரியாணின்ற பேரில் புளிசோர் கூட நல்லா இருக்கும், நல்லாவே இல்லை, ஏன் தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுன்னு தெரியல. உண்மையாவே நல்லா இல்லை, பீசஸும் சரியான பீசஸ் வைக்கல, முட்டை மட்டும் போய் முழுசாக வச்சிட்டானுங்க. அதையும் என் தங்கச்சிக்கு பங்கு கொடுக்காம நான் எடுத்து வச்சுட்டு சரி எனக்கு பிடிச்ச ரைத்தாவோட சேர்ந்து சாப்பிடலாம், அவங்க கொடுத்துருக்க அந்த சிக்கன் கிரேவியோட ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கல. அந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரே சரியில்லை, ஒரு மாதிரி எதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி. அதனால் நல்லாவே இல்லை. பீசஸும் வந்து ஒரே நாறு கறியாக செஸ்ட் பீஸாக இருந்தனால எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அவர்கிட்ட வந்து எங்கள் மம்மிக்கு வேறு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை நான் கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸே கொடுத்துருங்க சார். நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு அதை மாற்றிக்கிட்டேன். தயவு செய்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியை சாப்பிடாதீங்க. மேபி நீங்கள் வந்தால் நல்லா இருக்குமா தெரியல, நான் போன அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சாப்பிடாமல் எப்போ சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். நம்ம பக்கத்து டேபிள் இருக்கிறவங்க சாப்பிட்றதுலாம் பார்த்தா அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த அரோமாலாம் வச்சு நான் கண்டுபிடிச்சது சூப்பராக இருக்கும். இங்கே இந்த முட்டையை நான் சாப்பிட பாருங்க, மற்ற ஹோட்டலில் இருக்கிற முட்டைக்கு இங்கே இருக்கிற முட்டைக்கு வேறு வித்தியாசமே தெரியல. ஏன்டா இப்படி லூசு மாதிரிலாம் பேசி எங்களுக்கு காண்டே தெரியுங்க. நீங்கள் நினைக்கிறது நல்லா கேட்குது, வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால எதனாச்சும் டாபிக் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு வழி அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. என் தங்கச்சி வேறு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தால் வேணாமா கொச்சிக்காத நான் வேணா மறுபடியும் இன்னொரு நாள் மவுண்ட் ரோட் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். என்னால் முடியலை சீரியஸாகவே, அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு பிரியாணியாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச எங்கனாச்சும் சூப்பரான பிரியாணி வைக்கிறாங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நிறைய சாப்பிடலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அங்கே போய் சாப்பிட்டு உங்களை நான் புகழ்ந்து பாராட்டுவேன். ஒரு வழியாக நானும் என் தங்கச்சி சேர்ந்து வாங்கினது எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா லல்லா இல்லை லல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தட்டை முழுசாக காலி பண்ணி வச்சிருக்கீங்களா, என்னடா ஆளுங்க நீங்கன்னு சொல்லி சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். சொல்லிட்டு அப்படியே நானும் கை கழுவுற இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்தா நிறைய பேர் பார்க்கும்போது யாருமே இல்லை ரெஸ்டாரில், பிகாஸ் நான் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கை மட்டும் கழுவாமல் வாய் கொப்பளிக்கிறது உங்கள் பற்களுக்கு ரொம்ப நல்லது, இல்லைன்னா அந்த இடுக்குகளில் போய் அந்த ஃபுட்டெல்லாம் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு தான் வந்து பல் வலி சொத்த பல் இதெல்லாம் வரும். ஸோ கொஞ்சம் நாச்சும் நம்ம வந்து ஹைஜினிக்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லிட்டு அங்கே ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு திரும்பி பார்த்தா என் தங்கச்சி போய் கை கழுவிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ஏக்கத்தோட வெயிட் பண்ணுறாங்க, என்ன ஃபலோட சாப்பிடலான்னு அது கூட இல்லைன்னு சொன்னேன். ஏன்டா எனக்கு கூட்டு வந்து காண்டானா, கடைசியில் அவங்களோட பில்லு 1000 rupees கிட்ட வந்துச்சு. அவருக்கு 20 rupees டிப்ஸ் வச்சு நானும் என் தங்கச்சி கிளம்பிட்டு வெளியே என்ட்ரி ஆனோன்னு என் தங்கச்சி எனக்கு கிளி கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ளே அவங்க கொடுத்த இந்த ஸ்வீட்டை வேற ஒரு கைப்பிடி ஆளுனோன்னு அப்படி ஒரு முறம் வச்சோன்னே சரி வச்சுட்டு ஒரு 2 மட்டும் அள்ளி எடுத்து வாயில் போட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். காய்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நானும் என் தங்கச்சி அகைன் வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி என்ன சூப்பரான பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஒரு எங்கே பிரியாணி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என் தங்கச்சி போய் சாப்பிட்டுட்டு உங்களை கண்டிப்பாக நான் புகழ்றேன் சொல்லிட்டு எங்கள் மம்மிக்கும் நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.